என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பி நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைய காலத்தில் மட்டும் இல்லாமல் வேற எந்த ஒரு காலத்திலவாய் இருந்தாலும் நமக்கு ஒரு ஹை இன்கம் ஜெனரேட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிற ஒரு எவர்கிரீனான ஸ்கில்லு தான் சேல்ஸுன்றது. முன்னாடியெல்லாம் சேல்ஸ்னா வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் சேல் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வீடாக போய் இறங்கணும், இல்லாட்டி நம்ம துணி எடுக்க போகும்போது அங்கே வந்து சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி தான் நாம் வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஃபிசிக்கலாக தான் இவ்வளோ நாளும் இந்த ஒரு சேல்ஸ் ஜாபை வந்து நாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இது மாதிரி இது மட்டும் இல்லாமல் லைக் நம்ம இந்த மாதிரி ஃபிசிக்கலாக சேல்ஸ் ஜாப் பண்ணிட்டு இருந்தவராக இருந்தால் இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனில் அந்த ஒரு வேலை போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வளர்ந்து டிஜிட்டலான விஷயங்களிலும் இந்த சேல்ஸ் ஸ்கில் உள்ளவங்க நிறையவே தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் போய் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் ஸ்கில் உள்ளவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக அன் அகாடமி வந்து ஒரு ஜாப் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பைஜூஸ் ஆப்பு, அன் அகாடமி இந்த மாதிரி அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இவங்களுடைய இந்த ஒரு அப்ளிகேஷனை மற்றவங்க கிட்ட இவங்களுடைய கோர்ஸையும் அப்ளிகேஷனும் இல்லாமல் அது தேவையான ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் மற்றவங்க கிட்டேயும் வாங்க வைக்கிறது கூட சேல்ஸ் ஜாபு தான். ஸோ ஃபிசிக்கலான அந்த ஒரு சேல்ஸ் ஜாபை விட இந்த ஒரு விஷயந்தான் இன்றைய காலத்தில் வந்து அதிகமாகிட்டே, அதாவது ஒரு ஹை டிமாண்ட் இருக்கு ஒரு ஜோபா வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரின ஒரு சேல்ஸ் ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரீலெவல் பை அன் அகாடமி கூட ப்ரொவைட் பண்ணுது. இதுக்கு இவங்களே தான் கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணி இவங்களே நமக்கு வேலையும் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ஒரு வேலையில போறதுக்கு நமக்கு ஒரு டிகிரி இருக்கணும்ன்றெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக நமக்கு வந்து நல்ல ஒரு சேல்ஸ் ஸ்கில்லு வந்து இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்டான ஒரு பர்சனாகவும் அதே மாதிரி கொஞ்சம் டிசிப்ளின்டான ஒரு பர்சனாகவும் இருக்கணும். இது நம்ம சும்மா சொல்றதும் இல்லை. இது வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்க எல்லாம் வேணும்னு சொல்லும் போது அவங்க குறிப்பா அதிகமா இந்த மாதிரி நம்மள மாதிரி எஜுகேஷனல் சேனல்ஸ் தானே காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி சொன்ன ஒரு விஷயம்தான் இது. இந்த ஒரு வேலைக்கு இன்சென்டிவ்ஸ் கூட இருக்கு. அதே மாதிரி இவங்க சொல்ற டார்கெட் வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்து அச்சீவ் பண்றோமோ அட்டைன் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்கிற ரெவன்யூவும் அதிகமாயிட்டு இருக்கும். அதாவது இந்த கோர்ஸ் முடிஞ்சு நம்ம ஒரு வேலைக்கு போவோம் இல்லையா, ஸோ அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகிறது பொறுத்து நாமளும் வந்து வளர்ந்துட்டே இருப்போன்றதுதான். பொதுவாக சொல்லணும்னா இந்த ஒரு சேல்ஸ் ஜாப் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக பார்த்தாலும் பெரிய ஒரு எஜுகேஷன்லாம் தேவையில்லை. அதே மாதிரி இதில் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்கில்லாக இருக்குன்னா நம்மளால் ரொம்ப சீக்கிரமாகவே க்ரோ ஆகவும் முடியும். ஸோ இதுக்காக என்ன பண்ணணுன்றதை பற்றி சொல்லித்தரோம். அதில் முதலாவது என்னென்னா அப்ளை டு ரீலெவல். ரீலெவல்ன்றது இந்தியாவிலேயே முதல் ஹையரிங் டூர்னமெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து இவங்களாவே நிறையவே பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டூர்னமெண்ட்ஸ்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே 300லேயும் அதிகமாக ஓப்பன் பொசிஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டூர்னமெண்ட்டில் வந்து இந்த அவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமில் வந்து நம்ம ஜெயிச்சு உள்ளே போனோம்னா அர்பன், கியூர் ஃபிட்டு இந்த மாதிரி கம்பெனிகள் கூட எல்லாம் நமக்கு வந்து வேலை செய்யலாம். அதாவது இயர்லி மினிமம் ஒரு 10 lakh ஆச்சு இதிலிருந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்காக வந்து நம்ம முதல்ல ஒரு 5 level வந்து கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து கரெக்டாக கிளியர் பண்ணும்போது நமக்கு ஒரு ரீலெவல் ஸ்கோர் கூட கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒரு பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நாம வந்து இன்டர்வியூவை வந்து அட்டெண்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களே நமக்கு ஒரு மென்டரிங் செஷன் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனாலேயே நம்ம வந்து இந்த இன்டர்வியூக்கெல்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டாக கூட நம்மளால அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். கீழே வந்து இதோடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு ஃபீ இருக்கும். அதாவது 1900 அந்த மாதிரி தான் ஃபீ வந்து இருக்கும். நாம எந்த ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரின ஒரு ஃபீ தான் நார்மலாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு அதுலேயும் ஒரு 10% வந்து டிஸ்கவுண்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா இதிலிருந்து நமக்கு வேலை மட்டும் அந்த எக்ஸாம்லேயெல்லாம் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா நம்ம அந்த கொடுத்த 100% அமௌண்ட்டும் நமக்கு ரிட்டர்ன் கூட கிடைக்கும். அதுவே யூபிஎஸ்சி கேட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் இருந்தெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன்லாம் கிடைக்காது. ஸோ தேவையாக இருக்கிறவங்க இந்த மாதிரின ஒரு ஸ்கில்லாம் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இதை ஃபுல்லாக படித்து பார்த்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இவ்வளோ விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஸோ தேங்க்யூ, இட்ஸ் மீ அக்ஷய், நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட், பாய் ஆல்.